தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பஃபூன் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகனும் சரி அவருடைய அப்பாவும் சரி திருவிழா காலங்களில் கூத்து கட்டுவாங்க இல்லையா, அந்த கூத்து கலைஞர்கள். இவங்க அப்பாவை பொறுத்தளவுக்கு இந்த கூத்து அப்படிங்கிற இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை தனக்கெடுத்து தன்னுடைய மகனும் முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. ஆனால் கதாநாயகனை பொறுத்தளவுக்கு எப்பா ஏற்கனவே 6 மாதம் தான் நமக்கு இதில் வேலையே இருக்குது, மீதி 6 மாதம் வேறு ஏதாவது கிடச்ச பொழப்பை பார்த்தா தான் நம்ம வயிற்று கழுவ முடியும், அப்படி ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தொழிலெலாம் நமக்கு ஒத்து வராது, நான் 3 வருஷம் ஃபாரினுக்கு போய் கம்முன்னு செட்டில் ஆகி சம்பாதிக்கிறத சம்பாரிச்சுட்டு இங்கே வந்து திருப்பி ஏதாவது எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இருந்தோம் அவருடைய போதாத நேரம் பிள்ளையார் படிக்க போய் குரங்காக போகும் இல்லையா, அந்த மாதிரி இவர் பண்ணுற ஒரு சம்பவம் கடைசியில் இவரே போய் அதில் மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் இவருக்கு என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வைபவுடைய கரியரில் இது வித்தியாசமான ஒரு கதைக்களம், வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். பொதுவாகவே வைபவ் நடித்த படங்கள் எப்படி இருக்கும், அவருடைய கதாபாத்திரங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம நிறைய படங்களில் பார்த்து பழகிட்டோம். ஆனால் ஒரு கூத்து கலைஞராக பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சில காட்சிகளில் ரொம்ப சூப்பராகவே அதை புல்லாஃபும் பண்ணியிருக்காரு வைபவை. வைபவையும் தாண்டி இந்த படத்தில் ஆந்தங்குடி இளையராஜா இருக்காப்லைய அவருடைய கதாபாத்திரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட இதே கூத்தில் வந்து ஒரு நாரதர் கதாபாத்திரம் மாதிரி ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவர் பாடுறதுலேயும் சரி நடிக்கிறதுலேயும் சரி ஒரு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த படத்தில் டெஃபினட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஆந்தங்குடி இளையராஜாவும் சரி வைபவும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழரசன் முன்னாடி ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் கூத்து கலைஞர் எல்லாமே பாட்டெலாம் பாடுவீங்களா, எங்கே ஒரு கூத்து கட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ன உடனே ஆந்தங்குடி இளையராஜா அந்த ஒரு ஃப்ளோவில் அந்த பாட்டை எடுத்து பின்னாடி வைபவ் வந்து ஜாயின் பண்ணுற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு சீன் அது, நல்ல ஒரு சீன் கம்போசிஷன் அது. அது ரெண்டு பேரும் அட்டகாசமாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு மிடுக்கான நேர்மையான ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அதே முறப்போட தமிழரசன் சூப்பராகவே அந்த கேரக்டருக்கு ஃபிட்டின் ஆகியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இத்தனைக்கும் நான் சொல்கிறது வைபவுடைய அப்பாவாக ஒருத்தர் இருக்கார், அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த நடிகர் கூட ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் எங்க டம்மி பீஸ்னால் இப்படி ஒரு டம்மி பீஸ் தேவையே இல்லைங்க அப்படின்னு நமக்கு பட்ட கதாபாத்திரம் எது அப்படின்னா ஜோஜு ஜார்ஜுடைய கதாபாத்திரம் தான். என்ன ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட் தெரியுமா அந்த மனுஷன். அவரை தனபாலே தனபாலே அப்படின்னு சொல்லி தனபாலை வந்தால் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, தனபாலை வந்தால் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருந்திருப்பாயா, தனபாலங்கிட்டலாம் பொருளை யாரும் உஷார் பண்ணிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரம் மாணிக் பாஷா ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. ஆனால் ரெண்டே சீனில் தான் வர்றாப்புல, அதுவும் அவர் வர அந்த இன்ட்ரோ சீனில் ஒரு சட்டிலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நீட்டாக பண்ணிட்டு போயிடுவாப்புல. ஆனால் கிளைமேக்ஸில் வரும்போதெல்லாம் என்னங்க ஒன்றுமே இல்லாமல் சப்பையாகி போச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக அந்த கதாபாத்திரத்துக்கு ஏதோ அட்லீஸ்ட் 4-5 சீன் உள்ளே வந்து வெயிட் காட்டுற மாதிரியாவது பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு அந்த அளவுக்கு ப்ராப்பராக இவங்க யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது ஜோஜு ஜார்ஜுடைய அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது. இதே நேரத்திலேயே படத்துடைய கதாநாயகனுடைய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயமாகத்தான் எனக்கு படுது இந்த படம் பார்க்கும்போது. காரணம் தான் அப்பாவுடைய ஆசைப்படி தான் ஒரு கூத்து கலைஞனாக கதாநாயகன் இருந்தாரா இல்லை, நான் சொல்கிறது படத்துடைய ஆரம்பத்தில் அங்கேயா கரெக்டாக அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கூத்து கலைஞனாக இருந்தாரா இல்லை, சரி இல்லை எனக்கு பிடிக்கிதே நான் ஃபாரின் தான் போவேன் அப்படின்னு சொன்னாரே போனாரா இல்லை, சரி போலீஸில் மாட்டினாரே அங்கே இருந்தாரா இல்லை, சரி கள்ளத்தோணியை போட்டு எங்கேயோ போனாரே சேர்ந்தாரா இல்லை, இப்படி எந்த இடத்தை எடுத்தாலும் அவருடைய அந்த கதாபாத்திரம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது ஒரு தெளிவாக சித்தரிக்கப்படவே இல்லை அந்த கதையில். இது ஒரு சின்ன நெருடலாகத்தான் பட்டது ஒரு சில பேர்த்துக்கு. பாருங்களேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு உள்டாவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். எனக்கு பர்சனலாக அது பார்க்கும்போது என்னங்க ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. தினேஷ் புருஷனத்தினுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி சந்தோஷ நாராயணனுடைய மியூசிக்கும் சரி இந்த கதைக்கு தேவையான விஷயத்தை பக்கபலமாக நின்று பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரம், வாலி நோக்கம், அந்த நல்லதண்ணி தீவு இது எல்லாத்தையும் அந்த காட்சிப்படுத்தின விதத்தில்
ரொம்ப ராவாக உண்மைக்கு நெருக்கமாகவே காட்சி பதிவுகளில் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு தினேஷ். இந்த கதைக்கு மியூசிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் என்னத்தை மேக்ஸிமம் நிறுத்த முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நீட்டான ஒரு மியூசிக்கை தான் சந்தோஷ் நாராயணன் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு டைலாக் தாங்க அந்த மொத்த படத்தை என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு மேட்ரு. ஒரு சீனில் தமிழரசன்ட்டு ஒரு கதாபாத்திரம் ஒன்று கேட்கும், ஏங்க இவங்களாம் சும்மா விட்டுறக்கூடாதுங்க போட்டு தள்ளியிருக்கணும் அப்படிங்கும்போது தமிழரசன் திருப்பி சொல்லுவாப்பில் இங்கே ஒரு போகணும்னு நினச்சிருந்தோம்னா முதல்ல எம்எல்ஏயும் சிஎம்ஐயும் தான் நம்ம போட்டிருக்கணும், வண்டி எடு நீ அப்படிம்பாரு. அது ஒரு ஃப்ளோவில் சொல்கிற டைலாகு, ஆனால் செப்பரேட்டாக தியேட்டரில் எல்லா போயிலும் சிரிக்கிறேன். ஏன்னா அந்த டைலாக்கு பிளேஸ் பண்ணப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு இடம். செமையான ஒரு சீனு, செமையான ஒரு டைலாக் அது. பட் இவங்க மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தாங்க அந்த படமே ஓடுது. ஒன்றும் லென்த்தியான படம்லாம் அது கிடையாது. இருந்தும் ஒரு சில இடங்கள் இந்த படம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாகுது, இன்னும் கொஞ்சம் லேக் ஆகுதுங்க. ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு விஷயங்களை ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைபவுடைய கரியரில் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு படம் தான். ஸோ அவருக்கு நல்ல பேரை வாங்கித்தரக்கூடிய ஒரு படம் தான் இது. பட் படமாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான படம் தான், இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் யூஏ சர்டிஃபைடு படம் தான், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 out of 10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.